Hey, hi everyone, welcome back to my channel. நார்மலாக வந்து ட்ரெஸ்ஸுமே ஷாம்பு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ட்ரெஸ்ஸுமே ஷாம்பு யூஸ் பண்ணி எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து கேர்லி ஹேராக இருக்கிறதுனால கேர்லி ஆர் வேவி ஹேராக இருக்கிறதுனால அந்த ட்ரெஸ்ஸுமே ஷாம்பு போட்டால் லைக் என்னோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. அதனாலே வந்து நான் அதையே ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருந்துச்சு, முடி வந்து ரொம்ப மெலிசாக ஆரம்பிச்சுது. ஸோ நான் அப்போ அதோட வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு அண்ட் நிறைய வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ட்ரை ஸ்கால் ப்ராப்ளம் இதெல்லாம் கூட வர ஆரம்பிச்சுது. ஸோ இதோட போதும்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாம்பு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வேற என்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் பண்ணேன் அந்த டைம்ல. அது மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி பண்ணி பார்க்கும்போது தான் நான் சொன்ன மாதிரி யூடியூப் வேர்ல்ட்ல வந்து வாவ் வாவ் வாவ்னு எங்க பார்த்தாலும் வாவ் வீடியோஸ் தான் இருந்துச்சு. சோ நம்மளும் ட்ரை பண்ணி பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் அப்போ அந்த ஷாம்பு வாங்கியிருந்தேன், ஆப்பிள் சைடா வினிகர். நான் ஏன் ஆப்பிள் சைடா வினிகர் வாங்கியிருந்தேன்னா, நிறைய வீடியோஸ்ல கூட நான் பாத்திருக்கேன் உங்களோட ஹேர் ஃபால்க்கு வந்து ஆப்பிள் சைடா வினிகர் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது ஹேர் வாஷ் பண்ணிட்டு கடைசி வாஷ் வந்து இந்த ஆப்பிள் சைடா வினிகர் வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கால்ப்ல இருக்கிற அந்த டர்ட், டேண்ட்ரஃப் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு போட்டிருந்து. பட் ஆனா என்னால ஒரு ஒரு தடவையுமே நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது அதை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து இந்த வேரியன்ட்லயே இருக்கிறதுல வந்து இந்த ஆப்பிள் சைடா வினிகர் தான் உனக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, நான் அதை ட்ரை பண்ணேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்ப ஷாம்பு. அந்த ஷாம்பு எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 3 to 4 months வந்திருக்கும் அந்த ஷாம்பு. ஸோ நான் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டேன், ஃபுல்லா யூஸ் பண்ணிட்டேன், ஷாம்பு காலியாச்சு. பட் ஆனா கண்டிஷனர் என்கிட்ட உண்மையாவே இன்னமும் கண்டிஷனர் இருக்கு. பட் ஆனா இப்ப நான் அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்கேன். பட் ஆனா இவ்வளவு கண்டிஷன் ஏதோ இன்னும் இருக்கும் நினைக்கிறேன். எனக்கு கண்டிஷனர் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 year கிட்ட வந்துச்சு. ஏன்னா வீக்லி ஒன்ஸ் தான் நான் கண்டிஷன் பண்ணுவேன். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு 1 year கிட்ட அந்த கண்டிஷனர் வந்துச்சு. அந்த ஷாம்பு யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு அதோட ரிசல்ட் டே பை டே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு. நான் அதை அப்ப யூஸ் பண்ணும்போதே நினைச்சிட்டேன், சரி நம்ம இனிமே வேற எந்த ஷாம்புமே மாத்தக்கூடாது, இதுல தான் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்போ என்னோட ஏர்ஃபால் வந்து ரொம்பவே கம்மியாச்சு. அண்ட் என்னோட ஹேர் கூட வந்து லைக் ரொம்ப ஃப்ரீயா சாஃப்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஓரளவுக்கு டீசென்டா தான் இருந்துச்சு. அதனால நம்ம இனிமே ஷாம்புவே மாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அந்த ஷாம்பு காலி ஆகிற வரைக்கும் நான் அதே தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஷாம்பு வந்து முடிகிற ஸ்டேஜ் வந்தோடனே நான் பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த டைம்ல வந்து அந்த ஆப்பிள் சைடா வினிகர் வந்து அவைலபிள் இல்ல. ஸோ நம்மளால தான் வெயிட் பண்ணாம ஒரு ஆர்வம் கோலால இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம ஏன் டிஃபரெண்டா எதுவும் ட்ரை பண்ண கூடாது, இந்த ஷாம்புவே வந்து 4 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஷாம்பு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த வாவ்லே வந்து 10-in-1 மிரக்கல் ஆயில் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாம்பு ரேஞ்ச் இருந்துச்சு, அந்த ஷாம்புவும் வாங்கிட்டேன். அந்த ஷாம்பு வாங்கி ஒரு 1 to 2 times யூஸ் பண்ணிருப்பேன். எனக்கு அந்த ஷாம்பு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பட் ஆனா பாட்டில் காலி பண்ணணுமேன்றதுக்காகவே நிறைய போட்டு அந்த பாட்டில் வந்து கடகடகடன்னு காலி பண்ணிட்டேன். ஏன்னா அதுல வந்து 10 oils மிரக்கல் இருக்கு, ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும், டேண்ட்ரஃப் வராது, ட்ரை ஸ்கால்ப் இருக்காது, அது ஹேர் க்ரோத் ஆகும், ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகும், ஹேர் சாஃப்ட் ஆகும்னு அவ்வளவு விஷயம் இருந்துச்சு. பட் ஆனா அதுல எதுவுமே ஒண்ணு கூட எனக்கு பண்ணல, எனக்கு ஹேர் ஃபால் ஆனதுதான் மிச்சம். மேபி இது வேற யாராவது யூஸ் பண்ணிருந்து அவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்கலாம். பட் ஆனா எனக்கு அந்த ஷாம்பு செட் ஆகல. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணனா, எனக்கு அந்த ஒரு ஷாம்புல வந்து அவ்வளவு டிசப்பாயிண்ட் ஆனோடனே நான் வாவே இனிமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாவ் ஷாம்பு ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மாமாவத்துல இருக்கிற ஷாம்பூஸ் வாங்கி ட்ரை பண்ணேன், அதுவுமே எனக்கு வந்து அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. அதனால என்ன பண்ணேன்னா அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ரீசெண்டா வந்து மறுபடியும் நான் வந்து வாவ்லயே வந்து என்னோட கையை வச்சிருக்கேன். அண்ட் இந்த தடவை நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு திரும்பவும் சேம் அதே ஆப்பிள் சைடா வினிகர் தான் ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ ரீசெண்டா நாய்க்கால தான் வாங்கியிருந்தேன் இந்த ஆப்பிள் சைடா வினிகர் ஷாம்பு. சோ இப்போ வந்து ஏதோ சேல் போயிட்டு இருந்தது, அந்த டைம்ல வாங்கினாலும் எனக்கு இந்த பெரிய பாட்டில் வாங்கினா இந்த ஒரு குட்டி சாம்பிள் டியூப் வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க. வரைக்கும் ஷாம்பூஸ் எதுவுமே வந்து இந்த மாதிரி காட்டன் பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்ததுல, இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்ஸ் ஷாம்பு வாங்கியிருந்தால அப்ப கூட இந்த மாதிரிலாம் வரல. இந்த டைம் வந்து அழகா பேக்கேஜிங் எல்லாம் வந்திருந்தது. சோ இந்த மாதிரி பாக்ஸ்ல போட்டு ஆனா உள்ள வந்து இந்த பாட்டில் தான் இருக்கும். சோ உள்ள வந்து அவங்களோட இந்த மாதிரி ஒரு பாம்ப்ளெட் ஒன்னு கொடுத்திருந்தாங்க, நமக்கு அது தேவையில்லை. அண்ட் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரண்டி கார்டு மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பியே இல்லைனா ஐ திங்க் திரும்ப கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன் பாட்டில். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பாட்டில் போயிடுவோம். இந்த பாட்டில் வந்து இது வந்து 300 ml பாட்டில் அண்ட் இதோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா 499 rupees. ஸோ 499 கொடுத்துலாம் நான் என்னால் ஷாம்புலாம் வாங்க முடியாது. ஒரு ஷாம்புக்காக 499 ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு பெரிய மனசு வரல. பட் ஆனா இது நான் வாங்கும்போது 349 rupees சம்திங் எதுக்கோ தான் வாங்கியிருந்தேன். நைக்கால வந்து அடிக்கடி வாவ் ஷாம்புல வந்து ஆஃபர் போயிட்டே தான் இருக்கு.
நைகா ஆர் பர்பிள்ல கூட போதும் நினைக்கிறேன். ஈவன் வாவ் ஷாம்பூவோட வெப்சைட்ஸ்லயே வந்து நிறைய ஆஃபர்ஸ் அடிக்கடி போயிட்டே இருக்கேன். சோ நான் எப்போ ஆஃபர் வருதோ இந்த பேஸ்கெட்ல போட்டே வச்சிருப்பேன், ஆஃபர் வரும்போது தான் கண்டிப்பா வாங்க. அதுவும் இந்த தடவை இது வாங்கும் போது பிளஸ் எனக்கு ஒரு சின்ன ஷாம்பு வந்து ஃப்ரீயா கிடைச்சது, எனக்கு அதனால வந்து லைக் டபுள் டமாக்கா மாதிரி உடனே நான் இதை வாங்கிட்டேன். இது வந்து 499க்கு நான் வர்த்துன்னா சொல்ல மாட்டேன், பட் 350-400 ருபீஸ் அதுக்கெல்லாம் வந்து வர்த் தான். கண்டிப்பா நீங்க வந்து இந்த பாட்டில் ட்ரை பண்ணலாம். இதுல வந்து மெயின் இன்கிரீடியன்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் சடா வினிகர் தான் அதுல இருக்கு. அண்ட் இதோட பாட்டில் வந்து குவாலிட்டி உண்மையாவே லைக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாட்டில், டிரான்ஸ்பரண்ட் பாட்டில்னா உள்ள இருந்து உங்களுக்கு ஷாம்பு தெரியும். அண்ட் இது வந்து நார்மல் ஷாம்பு மாதிரி இல்லாம பம்ப் டைப், பம்ப்லயே வந்து ஓபன் க்ளோஸ், சோ பம்ப்ல வந்து இந்த மாதிரி இங்க ஓபன் க்ளோஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதை சுத்தி அழகா வந்து அவங்களோட கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் வந்து ரேப் பண்ணிருக்காங்க. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நிறைய கெமிக்கல்ஸ் கிடையவே கிடையாது, மேட் வித் 100% நேச்சுரல் அண்ட் ரா ஹிமாலயன் ஆப்பிள் சடா வினிகர். சோ இது வந்து 100% ஆப்பிள் சடா வினிகர்ல இருந்து ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதுவும் ஹிமாலயன் மவுண்டைன்ல இருந்து. I don't know. This removes builds up, restores shines and smoothness. இப்ப வந்து இதுதான் வந்து பேக்கேஜிங். இப்ப நம்ம உள்ள ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இந்த ப்ராடக்ட்ல வந்து கலர் எல்லாம் எதுவுமே இல்ல, இது வந்து ஒரு நார்மல் பேலான ஒரு ஷாம்பு மாதிரி தான் இருக்கு. சோ இப்ப வந்து இதோட இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு பாக்கலாம். சோ இதை எப்படி யூஸ் பண்ணா நார்மலா லைக் நம்ம ஷாம்பு பண்ற மாதிரி தான், ஒரு ஒரு பம்ப் ஒரு டூ பம்ப் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஜக்ல வந்து வாட்டர் டைல்யூட் பண்ணிட்டு அதுல வந்து இதை பம்ப் பண்ணிட்டு உங்க ஹேரை வந்து கம்ப்ளீட்டா வெட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களோட தலையில வந்து இந்த ஷாம்பு போட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணீங்கன்னா நிறைய நோரை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். சோ இந்த ஷாம்பு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் நானே சொல்லிட்டு இருக்கிறத விட உங்களுக்கு இன்னொருத்தவங்களும் வந்து காட்ட போறாங்க, அவங்க இவங்க தான். சோ இந்த ஷாம்பு வந்து அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க, அவங்க ட்ரை பண்ணிட்டு இப்ப அவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கூட உங்ககிட்ட காட்ட போறாங்க. அவங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டாங்க இப்போ. சோ இது வந்து நான் சொன்ன மாதிரிதான் வாட்டர்ல டைல்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹேர் அப்ளை ஹேர்ல வந்து ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் வந்து அந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணுவேன், வாவோட கண்டிஷனர் யூஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஒரு சீரம் இருக்கு, அதுதான் வந்து லாரியல் இருக்கிற சீரம். அதுல வந்து ஸ்பெசிபிக்கா பிரைம் ரோஸ் ஆயில்னு ஒரு ஆயில் இருக்கு, கொஞ்சம் டேம்பா இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அது அவங்களோட ஹேர்ல வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஹேர் ட்ரையர் ப்ளோயர் வச்சு அவங்களோட ஹேரை வந்து ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணி, சோ உங்களோட ஹேர்ல இருக்கிற டர்ட்ஸ் வந்து இது 100% ரிமூவ் பண்றது உங்களுக்கே அப்படியே வந்து உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். நிறைய ஷாம்பூஸ் வந்து இந்த மாதிரி பண்றது, ஏன்னா வந்து லைக் நான் நிறைய பேண்டீன் ஒரு சன்சில்க் இந்த மாதிரி ஷாம்பூஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணிருக்கேன். என்னோட தலையில வந்து அவ்வளோ ஒரு குருவி கூடு கட்டின மாதிரி அவ்வளோ சிக்கு இருக்கும் தலையை சுத்தி. நான் வந்து நார்மலா வந்து மற்ற ஷாம்பூஸ் யூஸ் பண்றேன்னா நெக்ஸ்ட் 2 டேஸ் ஆர் 3 டேஸ்ல வந்து எனக்கு வந்து தலையெல்லாம் வந்து என்ன சொல்றது ஆயில் ரொம்ப செக்ரிகேட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் வந்து ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிடும். ஆனா உண்மையாவே இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா ஒரு கண்டிப்பா நீங்க வந்து 4 டேஸ் வரைக்கும் ஹேர் வாஷ் பண்ணாம ஃப்ரீயாவே இருக்கலாம். எனக்கு அவ்வளோ ஆயில் கூட செக்ரிகேட் ஆகல அண்ட் உண்மையா சொல்றேன் ஒரு இச்சிங் கூட என்னோட தலையில இல்ல. இது என்னோட ஹேர் வாஷ் பண்ணி கண்டிப்பா இது வந்து எனக்கு வந்து 3 டேஸ் ஆயிடுச்சு. சோ இது என்னோட 4th டே, இதுக்கப்புறம் தான் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணவே போறேன். ஆனா எனக்கு இது வரைக்கும் என்னோட தலையில ஒரு இச்சிங் கிடையாது, ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஹேர் ஃபால் இல்லைன்னா லைக் அப்படியே 100% ஹேரே கொட்டலன்னு நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பா ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னோட ஹேரை வந்து சாஃப்ட் ஆக்குதா இல்லையா அதெல்லாம் கூட விட்டுட்டு, பட் ஆனா எனக்கு மெயினா தேவை வந்து எனக்கு வந்து என்னோட ஹேர் வாஷை வந்து நான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் மை ப்ராப்ளம் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி தலைவலி வரும். சோ இந்த ப்ராப்ளம்லாம் வச்சுட்டு என்னால அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ண முடியாது. சோ அந்த ஒரே ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பா நான் இந்த ஷாம்பு தான் ட்ரை பண்ணுவேன். சோ நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல வந்தது அவ்வளவுதான், அப்பா நான் சொல்லி முடிச்சிட்டேன். சோ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதோட நான் பேசுறத நிறுத்திட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன். உங்களை எல்லாரையும் நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.